இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்விட்ச் கேஸ், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டில் லாஸ்ட்டாக உள்ள டாபிக். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் கேஸ் இஸ் எ மல்டிவே பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ இப்போ ஒரே ஒரு இன்புட் வச்சுட்டு நிறையா ஆப்ரேஷன்ஸை பர்ஃபார்ம் பண்ணணும், மல்டி ஆப்ரேஷன்ஸை பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இதுதான் வந்து ஸ்விட்ச் கேஸோட சின்டாக்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்விட்சுன்னு இருக்குது, அப்புறம் ப்ராக்கெட்டில் எக்ஸ்பிரஷன் போட்டிருக்காங்க, அதுக்கப்புறமேலுக்கு ஓப்பனிங் க்ளோசிங் ப்ராக்கெட் உள்ள நிறைய கேசஸ் போடுறாங்க. ஸோ இதுதான் இது. ஸோ ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கேஸ் ஒன்றுன்னு போடுறோம். ஸோ அதுக்குள்ளே வந்து ப்ரோக்ராம்ஸ் என்னவோ அதை எழுதணும். ஸோ அதுக்கப்புறம் கண்டிப்பாக பிரேக் போடணும், அதுக்கப்புறம் கேஸ் டூ எழுதணும். ஸோ அதுக்குள்ளே கோடு எழுதிட்டு பிரேக் கண்டிப்பாக போடணும். இதேமாரி என் கேசஸ் வரைக்கும் எழுதலாம், லாஸ்ட்டாக வந்து டிஃபால்ட் கேஸ் எழுதிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், இந்த expression must be integer or character only. So இந்த syntaxல expression இருந்துச்சு. So அந்த இடத்துல இந்த expression வந்து இன்டீஜராக இருக்கலாம், இல்லைனா கேரக்டர், அதாவது ஆல்பபெட்ஸாகவும் இருக்கலாம். ஸோ அதுக்கேற்றதை அந்த கேஸில் போடணும். ஸோ இப்போ டிஃபால்ட் கேஸ் இஸ் ஆப்ஷனல் ஒன். ஸோ இப்போ கீழே கொடுக்குற டிஃபால்ட் கேஸ்ன்றது ஆப்ஷனல் ஒன்று தான். ஸோ அது நம்மளுக்கு வேணும் அப்படின்னா போட்டுக்கலாம், வேணானாலும் விட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ பிரேக் இஸ் யூஸ்டு இன்சைட் த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் டு டெர்மினேட் த ஸ்டேட்மெண்ட். ஸோ இப்போ பிரேக் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அதான் போன வீடியோலேயே பார்த்தோம். ஸோ ஒரு கோடை விட்டு வெளியில் வரதுக்காக, லூப்பை விட்டு வெளில வரதுக்காக தான் பிரேக் யூஸ் பண்ணுவோம். ஸோ பிரேக் போடலை அப்படின்னா என்ன ஆகுனா, கேஸ் ஒன் எக்ஸிக்யூட் பண்ணோம், அப்படியே செகண்ட் கேஸையும் எக்ஸிக்யூட் பண்ணிடும். ஸோ அதுக்காக தான் பிரேக் போடுறோம். ஸோ பிரேக் இருந்துச்சுன்னா அந்த லூப்பை விட்டு வெளில வந்துடும். ஸோ டூப்ளிகேட் வேல்யூஸ் ஆர் நாட் அலோ. இப்போ கேஸ் ஒன் அடுத்ததும் திரும்பியும் கேஸ் ஒன் அப்படின்னு கொடுத்தோம்னா கண்டிப்பாக எரர் வரும். ஸோ அதனால டூப்ளிகேட் வேல்யூ வந்து அலோவ் ஆகாது. ஸோ இப்போ இதுக்காக உள்ள எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் ஹெட்ரு ஃபைல் போட்டேன். ஸோ அடுத்தது எக்ஸப்ஷன்ஸை த்ரோ பண்ணுறதுக்காக அதையும் போட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ டேட்டா இன்புட் ஸ்ட்ரீம், ஆப்ஜெக்ட் நேம் நான் ஓபிஜேன்னு கொடுக்குறேன், ஈக்குவல் டு நியூ டேட்டா இன்புட் ஸ்ட்ரீம் சிஸ்டம் டாட் இன். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஜஸ்ட்டு ஃபோர் ஆப்ஷன்ஸ் கொடுக்க போகிறேன். ஸோ அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளேஷன், டிவிஷன்ட்டு நாலுத்து கொடுக்க போகிறேன். ஸோ அதில் சூஸ் பண்ணி என்னவோ அதுக்கான உள்ள ஆப்ரேஷனை பர்ஃபார்ம் பண்ணுற மாரி ஒரு ப்ரோக்ராம் தான் இப்போ டைப் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சூஸ் யுவர் ஆப்ஷன்ஸ்ன்னு அப்படின்னு கொடுக்குறேன், காப்பி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல சூஸ் யுவர் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். தென் கீழே வந்து நெக்ஸ்ட் லைனில் வந்து ப்ரெஸ் ஒன் ஃபார் அடிஷன் அப்படின்னு கொடுக்குறேன். அதேமாரி நெக்ஸ்ட் வந்து ப்ரெஸ் டூ ஃபார் சப்ராக்ஷன் அப்படின்னு கொடுக்குறேன். மூணாவதா ப்ரெஸ் த்ரீ ஃபார் டிவிஷன் கொடுக்குறேன். நாலாவதா ப்ரெஸ் ஃபோர் ஃபார் மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ ஒன் டூ த்ரீ ஃபோர்னு இருக்குது. ஸோ இதில் எதை பிரிண்ட் பண்ணுறாங்களோ அதை இப்போ கெட் பண்ணுறதுக்காக ஒரு இன்டீஜர் வேல்யூ கெட் பண்ணணும். ஸோ அதுக்காக வந்து நான் இப்போ ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஏன்னு டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ ஸ்ட்ரிங்காக வரும், அதை இன்டீஜராக மாற்றுறதுக்காக தான் இந்த லைன் இன்டீஜர் டாட் பார்சின்ட் ப்ராக்கெட்டில் ஆப்ஜெக்ட் நேம் கொடுத்துட்டு டாட் ரீட் லைன் அப்படின்னு கொடுக்கணும். இது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது. ஸோ இப்போ அவங்க எதை ப்ரெஸ் பண்ணுறோமோ அதில் உள்ள இப்போ எந்த நம்பரை கொடுக்குறோமோ அதில் உள்ள நம்பர் வந்து டேட்டா வந்து ஏழில் ஸ்டோர் ஆகும். ஸோ ஏழில் உள்ள வேல்யூவை தான் வந்து வச்சு தான் நம்ம இப்போ ஸ்விட்ச் கேஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், அதில் ஸ்விட்ச் கேஸோட சின்டாக்ஸ் படி பார்த்தோன்னா ஸ்விட்ச்னு கொடுத்தாச்சு, ப்ராக்கெட்ல வந்து எக்ஸ்பிரஷன். எக்ஸ்பிரஷன்னா இப்போ ஒன் டூ த்ரீ ஃபோர் தான் நம்மளுக்குள்ள எக்ஸ்பிரஷன். ஸோ அது எதுவோ அது வந்து ஏழில் ஸ்டோராக இருக்கும்.
ஸோ இப்போ நான் உள்ள ஏன்னு கொடுத்ததுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அங்கே என்ன இருக்கோ அது வந்து இந்த எக்ஸ்பிரஷன் இருக்கிற இடத்துல வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு உள்ள வந்து கேசஸ் எழுதுறேன். ஃபஸ்ட் எடுத்தோடனே கேஸ் ஒன் எழுதுறேன். ஸோ இப்போ கேஸ் ஒன் உள்ள வந்து என்டர் த டூ வேல்யூஸ்னு எழுதுறேன். ஸோ அடிஷனுக்கு தேவையான டூ வேல்யூஸ், அதுக்காக வந்து என்டர் த டூ வேல்யூஸ்னு எழுதுறேன். ஸோ என்டர் பண்ண டூ வேல்யூஸை கெட் பண்ணுறதுக்காக டூ வேரியபிள்ஸை வந்து டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி ஏ வந்து டிக்ளேர் பண்ணிட்டேன், ஸோ அதனால் பி சின்னு டூ வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு கொடுக்க போகிற வேல்யூ வந்து அது சூஸ் பண்ணுற ஆப்ஷனுக்குள்ளே தான் எடுத்துக்கும். ஸோ அதுக்கப்புறமேலுக்கு டூ வேல்யூஸை கெட் பண்ணுறோம் இப்போ. ஸோ இதில் ஃபஸ்ட் வேல்யூ வந்து பின்னும் செகண்ட் வேல்யூ வந்து சி அப்படின்னு எடுத்துக்கும். ஸோ மேலே வந்து ப்ரெஸ் ஒன் ஃபார் அடிஷன் கொடுத்ததுனால, ஸோ இப்போ நாலாவதாக ஒரு வேரியபிள் கொடுத்து டின்னு கொடுத்துட்டு பி ப்ளஸ் சி அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ கொடுத்த அந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணி டியில் ஸ்டோர் பண்ணும். ஸோ இப்போ டியில் ஸ்டோர் பண்ணதை வந்து வெளில டிஸ்பிளே பண்ணணும். ஸோ அதுக்காக பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட். ஸோ இப்படி கொடுத்துட்டு ப்ராக்கெட்டில் வந்து வெறும் டீன்னு மட்டும் கொடுக்குறேன். ஸோ டீன்னு டபுள் கோட்ஸில் கொடுத்தா தான் அது அப்படியே பிரிண்ட் ஆகும். இப்போ நான் வெறும் டி அப்படின்னு கொடுத்ததுனால என்ன ஆயிருக்கு, டியில் உள்ள டேட்டா வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ நான் அடுத்தது பார்த்திங்கன்னா பிரேக் போட்டேன். ஸோ இப்போ பிரேக் எழுதுனதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, டேரெக்டாக இப்போ டேரெக்டாக உள்ளே வரும், கேஸ் ஒன் பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ பிரேக் முடிஞ்ச உடனே, பிரேக்குன்னு வந்த உடனேவே அந்த ஸ்விட்ச் கேஸை விட்டு வெளில வந்துடும். ஸோ அதுக்காக தான் பிரேக் யூஸ் பண்ணுறோம். ஸோ நான் அதை அப்படியே காப்பி பண்ணி செகண்ட் கேஸ் இப்போ எழுதுறேன். ஸோ செகண்ட் கேஸில் பார்த்தீங்கனாலும் வந்து சப்ராக்ஷன் தான், அதுக்கும் டூ வேல்யூஸ் வேணும். ஸோ பி மைனஸ் சின்னு போட்டேன், மிச்சம் எதுவும் சேஞ்ச் இல்லை. ஸோ தேர்டு கேஸ். ஸோ இந்த தேர்ட் கேஸில் வந்து மல்டிப்ளேஷன். ஸோ பி ஸ்டார் சின்னு போடுறேன். ஸோ லாஸ்ட் ஆஃப் ஃபோர்த் கேஸ், கேஸ் ஃபோர். ஸோ இதில் தேர்ட் கேஸ் தான் டிவிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் இங்கே வந்து மாற்றிக்கிறேன். ஸோ டிவிஷன் இந்த இடத்துல மல்டிப்ளிகேஷன்றதுனால ஸ்டார். ஸோ நாலு கேஸ் இப்போ முடிஞ்சு, லாஸ்ட்டாக வந்து டிஃபால்ட் கேஸ் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், வேணும்னா விட்டுடலாம். ஸோ இதோட யூஸ் என்ன அப்படின்றத இப்போ சொல்கிறதுக்காக தான் இப்போ போகிறேன். ஸோ இப்போ டிஃபால்ட்டுன்னு போட்டுட்டு கோலன் போடணும். அதுக்கப்புறமேலுக்கு ஒரு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் போடுறேன். என்னென்னா சில பேர் வந்து இந்த ஆப்ஷன்ஸில் இல்லாததை வந்து போட்டு பார்ப்பாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த டிஃபால்ட் கேஸ். ஸோ இப்போ அந்த ஆப்ஷனில் இல்லாததை ஏதாவது போட்டாங்க அப்படின்னா எந்த கேஸை சூஸ் பண்ணுறதுன்னு அதுக்கு தெரியாது. ஸோ அந்த நேரத்தில் வந்து இந்த டிஃபால்ட் கேஸ் ஒர்க் ஆகும், அப்போ வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எடுத்து வந்துடுச்சு, சூஸ் யுவர் ஆப்ஷன்ஸ்னு வந்து வந்துட்டு. ஸோ இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு ஒன்னு கொடுக்குறேன், என்டர் டூ வேல்யூஸ் கேட்குது. ஸோ டூ அண்ட் ஃபோர் கொடுக்குறேன். ஸோ ரெண்டும் ஆட் ஆகி 600 வேல்யூ வந்துடுச்சு. ஸோ அகெயின் திரும்பி ரன் பண்ணுறேன். இப்போ வந்து டூன்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ ஃபோர் டூன்னு கொடுக்குறேன். ஸோ ரெண்டும் சப்ராக்ட் ஆகி டூன்னு வந்துடுச்சு. ஸோ அகெயின் ரன் பண்ணுறேன். இப்போ த்ரீன்னு கொடுக்குறேன். ஸோ டிவிஷன், ஸோ ஃபோர் வேணும், சிக்ஸ் டூன்னு கொடுக்குறேன். ஸோ த்ரீன்னு வந்துடுச்சு அவுட்புட். ஸோ லாஸ்ட் கேஸ், ஸோ ஃபோர்னு கொடுக்குறேன் மல்டிப்ளிகேஷனுக்கு. ஸோ டூ வேல்யூஸ் கேட்குது. ஸோ ஃபைவ் த்ரீன்னு கொடுக்குறேன். ஸோ 15 வந்துருச்சு. ஸோ இந்த நாலு ஆப்ஷன்ஸையும் இப்போ வந்து ஒர்க் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நாலுலேயும் இல்லாமல் ஒரு வேல்யூ கொடுக்குறேன், இப்போ சிக்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா ஒன்றுனா, ஸோ சூஸ் கரெக்ட் ஆப்ஷன். தோ டிஃபால்ட் கேஸ் வந்து ஒர்க் ஆகி இப்போ சூஸ் கரெக்ட் ஆப்ஷன் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இதுதான் டிஃபால்ட் கேஸோட பர்பஸ் ஃபங்க்ஷன், இதுக்கு தான் யூஸ் ஆகுது. ஸோ இதுதான் ஸ்விட்ச் கேஸ். இது கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ, அடுத்த வீடியோவில் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.